வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கலைமன் அகாடமி. இந்த வீடியோ தப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம கல்வெட்டுகளை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அதாவது குப்த, பல்லவ, சேர, சோழ, பாண்டிய, சாளுக்கிய அரசர்களின் முக்கியமான அரசர்களுடைய கல்வெட்டுகளை தொகுப்பாக கொடுத்துருக்கு. ரொம்ப முக்கியமானது. கல்வெட்டுகளை கொடுத்துட்டு இது எந்த மன்னனுடைய கல்வெட்டு அப்படின்னு கேட்பாங்க, சரிங்களா? அந்த வகையில் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமானது. கல்வெட்டுகள் மற்றும் செப்பு பட்டயங்கள், காப்பர் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நம்ம என்ன பண்ணலாம், படிக்கலாம். ஹதிகும்பா கல்வெட்டு, இது பார்த்திங்கன்னா காரவேலரை பற்றி சொல்லுது. ஹதிகும்பா கல்வெட்டு பார்த்திங்கன்னா காரவேலரை பற்றி சொல்லுது. அலகாபாத் துன் கல்வெட்டு சமுத்திரகுப்தர், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அலகாபாத் துன் கல்வெட்டு பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தரை பற்றி சொல்லுது. அடுத்து அசோகரின் பாறை கல்வெட்டுகள் பார்த்திங்கன்னா மௌரிய வரலாறை பற்றி சொல்லுது. அசோகருடைய பாறை கல்வெட்டுகள் பார்த்திங்கன்னா மௌரிய வரலாறை விவரிக்குது. அதே மாதிரி அசோகருடைய 2ம் மற்றும் 13ம் பாறை கல்வெட்டுகள் ரொம்ப முக்கியமானது. இந்த 13ம் பாறை கல்வெட்டில் தான் சேர சோழ அந்த பாண்டியர்களுடைய வரலாறு காணப்படுது. அதே மாதிரி சத்தியபுத்திரர் அப்படிங்கிற பேரில் பார்த்திங்கன்னா குறுநில மன்னர்களை பற்றியும் அதில் என்ன பண்ணியிருக்கோம், வரலாறை சொல்லியிருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா ஜுனாகத் மற்றும் கிருநார் கல்வெட்டு, இது பார்த்திங்கன்னா ருத்ர தாமன் அப்படிங்கிறத பற்றி. உத்தரமேரூர் கல்வெட்டு ரொம்ப முக்கியமானது. உத்தரமேரூர் கல்வெட்டு பார்த்திங்கன்னா சோழ அரச வம்சத்தை சேர்ந்தது. இதை வடித்தவர் பார்த்திங்கன்னா முதலாம் பராந்தக சோழன். இதில் பார்த்திங்கன்னா இந்த குடவோலை முறை அப்படிங்கிற முறை, அதாவது கிராம சபைக்கு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிற அந்த குடவோலை முறையை பார்த்திங்கன்னா இந்த உத்தரமேரூர் கல்வெட்டில் சொல்லியிருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா முதலாம் பராந்தக சோழன் காலத்தைச் சேர்ந்தது. அடுத்து மாண்டசோர் கல்வெட்டு பார்த்திங்கன்னா யதோர்மன் அப்படிங்கிற வரை பற்றி சொல்லுது. மாண்டசோர் கல்வெட்டு. ஐஹோல் கல்வெட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. சாளுக்கிய மன்னர்களில் 2ம் புலிகேசி பார்த்திங்கன்னா மிக பிரசித்தி பெற்றவர். அவரை பற்றி சொல்கிறது அந்த ஐஹோல் கல்வெட்டு. இந்த கல்வெட்டை பார்த்திங்கன்னா அந்த சாளுக்கிய 2ம் புலிகேசியுடைய அந்த ஓவியரான அந்த ரவிகீர்த்திவன்மன் தான் என்ன பண்ணியிருப்பார், இதை வடித்திருப்பார். இதில் பார்த்திங்கன்னா 2ம் புலிகேசி ஹர்ஷவர்தனுடன், ஹர்ஷவர்தன் அரசன் அப்படிங்கிறவரோட போரிட்டு வெற்றி பெற்றதை இந்த ஐகோல் கல்வெட்டு சொல்லுது. அதே மாதிரி அந்த ஹர்ஷ மன்னர்களுடன் பார்த்திங்கன்னா அந்த நர்மதை நதி பங்கீடு அந்த மாதிரி சில ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. அதை பற்றி இந்த ஐகோல் கல்வெட்டு முக்கியமாக சொல்லுது. சாளுக்கிய அரசர்களை பற்றி படிக்கும்போது குறிப்பாக 2ம் புலிகேசியை பற்றி சொல்கிறது பார்த்திங்கன்னா ஐகோல் கல்வெட்டு. அடுத்து ஸ்ரீரங்கம் செப்பேடு, இது பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசில் வந்து அந்த 2ம் தேவராயரை பற்றி சொல்கிறது தான் ஸ்ரீரங்கம் செப்பேடு. அடுத்து பாதப்பள்ளி செப்பேடு, முதலாம் ஹரிஹரன் அந்த அரசரை பற்றி சொல்கிறது பாதப்பள்ளி செப்பேடு. அடுத்து மெஹ்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு, ரொம்ப முக்கியமானது. குப்த அரசர்களுடையது. மெஹ்ரோலின் இரும்புத்தூண் கல்வெட்டு பார்த்திங்கன்னா முதலாம் சந்திரகுப்தரை பற்றி சொல்கிறது, முதலாம் சந்திரகுப்தர். அடுத்து நாசிக் நானாகத் கல்வெட்டு பார்த்திங்கன்னா கௌதம புத்திர சதர்கனி அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது அந்த நாசிக் நானாகத் கல்வெட்டு. அடுத்து கேந்தூர் கல்வெட்டு பார்த்திங்கன்னா கீர்த்திவர்மன் அப்படிங்கிற அரசரை பற்றி சொல்லுது. கேந்தூர் கல்வெட்டு கீர்த்திவர்மன். அடுத்து வேலூர் பாளையம் செப்பேடு, இது பார்த்திங்கன்னா 3ம் நந்திவர்மனை பற்றி சொல்லுது. வேலூர் பாளையம் செப்பேடு 3ம் நந்திவர்மனை பற்றி சொல்லுது. அடுத்து பார்த்திங்கன்னா தலவாய்புரம் அல்லது வேள்விக்குடி செப்பேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது களப்பிரர்கள், அதாவது தமிழகத்தை களப்பிரர்கள் ஆட்சி செய்தாங்க, அதை இரண்டு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் செய்த ஆட்சி செய்ததற்கான சான்றுகள் பார்த்திங்கன்னா அதில் காணப்படுது. அதே மாதிரி பாண்டிய மன்னர்களை பற்றியும் இந்த தலவாய்புரம் வேள்விக்குடி செப்பேடு பார்த்திங்கன்னா சொல்லுது. அடுத்து ராசமாதா கல்வெட்டு புலமாய் கற்றூன், இது சாதா பகனர்களை பற்றி சொல்லுது. ராசமாதா கல்வெட்டு புலமாய் கற்றூன். அடுத்து ஆற்காட்டார் மலை கல்வெட்டு, ஆற்காட்டார் மலை கல்வெட்டு பார்த்திங்கன்னா சேர மன்னர்களுடைய வரலாற்றை எடுத்துரைக்கிறது. அடுத்து ரொம்ப முக்கியமானது காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயில் கல்வெட்டு. காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயில் கல்வெட்டு பார்த்திங்கன்னா சிம்ம விஷ்ணுவை பற்றி சொல்லுது. பல்லவ அரசர் சிம்ம விஷ்ணுவை பற்றி சொல்கிறது அந்த காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயில் கல்வெட்டு. அடுத்து குடுமியான் மலை இசை கல்வெட்டு ரொம்ப முக்கியம். குடுமியான் மலை இசை கல்வெட்டு பார்த்திங்கன்னா மகேந்திரவர்மனுடைய இசை குறிப்பை பற்றி சொல்கிறது. பல்லவரசன் மகேந்திரவர்மனுடைய இசை குறிப்பை பற்றி சொல்கிறது அந்த குடுமியான் மலை கல்வெட்டு. அடுத்து மஸ்கி ஆணை கல்வெட்டு பார்த்திங்கன்னா இது அசோகரை பற்றி சொல்லுது. மஸ்கி ஆணை கல்வெட்டு அசோகர். அடுத்து அசோகரின் 13ம் பாறை கல்வெட்டு பார்த்திங்கன்னா கலிங்கப்போரை பற்றி எடுத்துரைக்குது. அசோகரின் 13ம் பாறை கல்வெட்டு கலிங்கப்போர். அடுத்து சோன்பெட் கல்வெட்டு பார்த்திங்கன்னா ஹர்ஷரை பற்றி சொல்லுது, ரொம்ப முக்கியம். சோன்பெட் கல்வெட்டு ஹர்ஷர். அடுத்து பார்த்திங்கன்னா மதுபெண் பட்டயம், மது பெண் பட்டயம் அப்படிங்கிற இந்த கல்வெட்டு பார்த்திங்கன்னா அரசருடைய கால குறிப்பு அதை பற்றி சொல்லுது. இந்த காலத்தை கணிப்பாங்கல்ல எப்போ மழை வரும், அது மாதிரி இந்த அரசருடைய கால குறிப்பை பற்றி சொல்கிறது தான்
மதுவன் பட்டயம். அடுத்து பார்த்தீங்கன்னா பன்ஸ் ஹாரா கல்வெட்டு, அரசருடைய கையெழுத்து அதில் எழுதப்பட்டிருக்கும், அதான் பன்ஸ் ஹாரா கல்வெட்டு. அடுத்து பாபர் குகை கல்வெட்டு, இது பார்த்திங்கன்னா அஜிவிகர் அப்படிங்கிற துறவிக்கு அசோகர் கொடுத்த அந்த குடுப்பனைகளை பற்றி சொல்கிறது தான் அந்த பாபர் குகை கல்வெட்டு. அடுத்து கழுகுமலை கல்வெட்டு பார்த்திங்கன்னா சங்ககால தமிழ் பிராமி எழுத்துக்கள் காணப்படுகிற பொறிக்கப்பட்ட கல்வெட்டு தான் அந்த கழுகுமலை கல்வெட்டு. அடுத்து திருக்கோவிலூர் கல்வெட்டு, இது பார்த்திங்கன்னா குறுநில மன்னரான கபிலரை பற்றி சொல்லுது, அதே மாதிரி ராஜராஜ சோழனை பற்றியும் சொல்கிற கல்வெட்டு தான் அந்த திருக்கோவிலூர் கல்வெட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் கல்வெட்டு, திருப்பரங்குன்றம் கல்வெட்டு சமணத்துறவிகளுடைய கருப்படுக்கையை பற்றி சொல்லுது, இது பாண்டிய அரசாங்கத்தைச் சேர்ந்த கல்வெட்டு திருப்பரங்குன்றம், இது சமணத்துறவிகளுடைய அவர்கள் கொடுக்கப்பட்ட கருப்படுக்கை அதை பற்றி சொல்கிறது. அடுத்து சின்னமானூர் கல்வெட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம், பாண்டிய மன்னர்களான வரகுண பாண்டியன் மற்றும் பாண்டியர் காலத்தில் காணப்பட்ட சங்ககால கிராம சபையை பற்றி சொல்கிறது தான் இந்த சின்னமானூர் செப்பேடு. அடுத்து மாங்குளம் கல்வெட்டு, இது பார்த்திங்கன்னா முதலாம் நெடுஞ்செழியன் எழுதினது, இது பார்த்திங்கன்னா கடலான் வழுதி அப்படிங்கிற முற்கால பாண்டியன் ஒருவன் சமண படுக்களை கொடுத்ததாக இந்த முதலாம் நெடுஞ்செழியன் பார்த்திங்கன்னா இந்த மாங்குளம் கல்வெட்டில் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பார். அடுத்து முக்கியமானது பல்லவர்களுடையது மண்டகப்பட்டு கல்வெட்டு, இது முதலாம் மகேந்திரவர்மனுடையது மண்டகப்பட்டு கல்வெட்டு, ரொம்ப ரொம்ப முக்கியம், இது பார்த்திங்கன்னா பாறை குடைந்து செய்யப்பட்டிருக்கும் மண்டகப்பட்டு கல்வெட்டு. மாமண்டூர் இசைக்கல்வெட்டு பார்த்திங்கன்னா மகேந்திரவர்மனுடைய இந்த முதலாம் மகேந்திரவர்மனுடைய இசைக்குறிப்பை பற்றி சொல்கிறது தான் இந்த மாமண்டூர் இசைக்கல்வெட்டு. அடுத்து சித்தன்னவாசல் கல்வெட்டு, இதில் பார்த்திங்கன்னா தமிழ் பிராமி எழுத்தில் காணப்படுவது, இது பாண்டியர் காலத்தில் வடிக்கப்பட்ட அந்த சித்தன்னவாசல் கோயில் அந்த கல்வெட்டு. அடுத்து திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா மகேந்திரவர்மன் சமணத்திலிருந்து சைவம் அந்த மாறியதற்கான சான்றுகள் காணப்படுவது பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி காணப்படும் இந்த திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு. அடுத்து புகழூர் கல்வெட்டு ரொம்ப முக்கியம், சேரமன்னன் கடுங்கோன் மற்றும் சமணத்துறைகளை பற்றி சொல்கிறது இந்த புகழூர் கல்வெட்டு, அதே மாதிரி சேரமன்னருடைய மூன்று தலைமுறைகளை பற்றி விவரிக்கிறது இந்த புகழூர் கல்வெட்டு. அடுத்து ஜம்பை கல்வெட்டு பார்த்திங்கன்னா தமிழ் பிராகிருத முறையில் எழுதப்பட்ட கல்வெட்டு, இது சத்தியபுத்திரர் இருந்ததற்கான சான்றுகள் என்ன பண்ணுது இது கொடுக்குது ஜம்பை கல்வெட்டு. அடுத்து சிதம்பரம் கல்வெட்டு பார்த்திங்கன்னா பாண்டிய மன்னனான மாரவர்மன் குலசேகர பாண்டியனை பற்றி சொல்கிறது இந்த சிதம்பரம் கல்வெட்டு. அடுத்து எடக்கல் கல்வெட்டு, இது கேரளாவில் காணப்படுது, சேர மன்னர்களுடைய பற்றிய குறிப்புகளை கொடுக்குது இந்த எடக்கல் கல்வெட்டு. அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அறச்சலூர் கல்வெட்டு, இது பார்த்திங்கன்னா இசைக்குறிப்பு மற்றும் சமணர் படுகொலை பற்றி சொல்லுது அறச்சலூர் கல்வெட்டு, பாண்டியர் காலத்தைச் சேர்ந்தது. அடுத்து ஆனைமலை கல்வெட்டு பார்த்திங்கன்னா பாண்டிய மன்னர்களை பற்றி விவரிக்குது, மதுரை மாவட்டத்தில் காணப்படுது ஆனைமலை. கல்வெட்டுகளை அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆனைமலை கல்வெட்டுக்கு அப்புறம் விக்ரமங்கலம் கல்வெட்டு, இது பார்த்திங்கன்னா பாண்டிய கால வணிக குழுக்களை பற்றி பார்த்திங்கன்னா சொல்லுது விக்ரமங்கலம் கல்வெட்டு. அடுத்து திருவொற்றியூர் கோவில் கல்வெட்டு பார்த்திங்கன்னா மாறன் பரமேஸ்வர்மன் அப்படிங்கிற மன்னனை பற்றி சொல்லுது திருவொற்றியூர் கோவில் கல்வெட்டு. அடுத்து பெரிய கோவில் கல்வெட்டு மற்றும் சங்கரனார் கல்வெட்டு பார்த்திங்கன்னா ராஜராஜன் சோழன் சோழ அரசன் ராஜராஜ சோழனை பற்றி சொல்கிறது தான் இந்த பெரிய கோயில் கல்வெட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளாஞ்சூர் கிராம கல்வெட்டு, வெள்ளாஞ்சூர் கிராம கல்வெட்டு பார்த்திங்கன்னா பாண்டிய மன்னர்களான சுந்தரபாண்டியன் சடையவர்மன் குலசேகர பாண்டியன் வீரபாண்டியன் போன்ற பாண்டிய மன்னர்களை பற்றி சொல்கிறது அந்த வெள்ளாஞ்சூர் கிராம கல்வெட்டு. அடுத்து திருவாவடுதுறை கல்வெட்டு ராஜராஜ சோழனை பற்றி சொல்கிறது, திருவாவடுதுறை கல்வெட்டு ராஜராஜ சோழனை பற்றி சொல்லுது. அடுத்து பார்த்திங்கன்னா கடம்பூர் கல்வெட்டு, கடம்பூர் கல்வெட்டு முதலாம் குலோத்துங்க சோழனை பற்றி சொல்லுது கடம்பூர் கல்வெட்டு. அடுத்து வயலூர் கல்வெட்டு பார்த்திங்கன்னா இரண்டாம் நரசிம்மவர்மனை பற்றி சொல்லுது, ரொம்ப முக்கியம் வயலூர் கல்வெட்டு இரண்டாம் நரசிம்மவர்மன். அடுத்து பார்த்திங்கன்னா அரிட்டாப்பட்டி கல்வெட்டு, இதில் பார்த்திங்கன்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் காணப்படுகின்றன, அரிட்டாப்பட்டி கல்வெட்டில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் காணப்படுகின்றன. அடுத்து பார்த்திங்கன்னா வாதாபி குகை கல்வெட்டு, இது ரொம்ப முக்கியமானது, சாளுக்கிய அரசரான மங்களலேசன் அவர் பார்த்தீங்கன்னா வாதாபியில் விஷ்ணு கோயில் ஒன்றை கட்டுறாரு, ஸோ அதை பற்றி சொல்கிறது தான் அந்த மங்களேசனுடைய பற்றி சொல்கிறது அந்த வாதாபி குகை கல்வெட்டு. அடுத்து பட்டடக்கல் விருப்பாக்சல் கோயில் கல்வெட்டு, இதுவும் பார்த்திங்கன்னா அந்த சாளுக்கிய வம்சத்தைச் சேர்ந்தது, பட்டடக்கல் விருப்பாக்சா கோயில் பார்த்திங்கன்னா இரண்டாம் விக்ரமாதித்தனால் கட்டப்படுகிறது இந்த விருப்பாக்ச கோயில், அதாவது காஞ்சிபுரத்துலேருந்து நிறைய சிற்பிகளை கொண்டு என்ன பண்ணுறாருன்னா இந்த பட்டடக்கல்ல விருப்பாக்சா கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த இரண்டாம் விக்ரமாதித்தன் என்ன பண்ணுறாருன்னா கட்டுறாரு, சரிங்களா.
அடுத்து பிதாரி தூண் கல்வெட்டு, குப்த அரசரான ஸ்கந்தகுப்தரை பற்றி சொல்கிறது அந்த பிதாரி தூண் கல்வெட்டு முக்கியமானது. அதே மாதிரி இந்த உதயகிரி கல்வெட்டு மற்றும் மதுரா பாறை கல்வெட்டு பார்த்திங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி சொல்லுது. உதயகிரி மற்றும் மதுரா பாறை கல்வெட்டு இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி சொல்லுது. அடுத்து சாஞ்சி பாறை கல்வெட்டு பார்த்திங்கன்னா குப்தர்களை பற்றி சொல்கிறது சாஞ்சி பாறை கல்வெட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா குரம் செப்பேடுகள் பார்த்திங்கன்னா சாளுக்கிய அரசனான பரமேஸ்வரனை பற்றி சொல்கிறது அந்த குரம் செப்பேடுகள், குரம் செப்பேடுகள் பரமேஸ்வரன். அடுத்து வேள்விக்குடி செப்பேடு ரொம்ப முக்கியமானது. பாண்டிய அரசர்கள் பிராமணர்களுக்கு நிலம் தானம் கொடுத்தாங்க, ஸோ அதை பற்றி சொல்கிறது அந்த வேள்விக்குடி செப்பேடு. அடுத்து தலைவாய்புரம் செப்பேடு பார்த்திங்கன்னா பராந்தக வீரநாராயணன் திருமங்கலம் அப்படிங்கிற ஊரை பார்த்திங்கன்னா பிராமணர்களுக்கு கொடுத்துருப்பார் தானமாக, அதை பற்றி சொல்கிறது அந்த தலைவாய்புரம் செப்பேடு. அடுத்து சிவகாசி சாசன மங்கலம், சிவகாசி சாசன மங்கலம் செப்பேடு பார்த்திங்கன்னா வீரபாண்டியன் நகலாபுரம் என்ற ஊர் பிராமணர்களுக்கு தானமாக கொடுக்கப்பட்டதை பற்றி சொல்கிறது அந்த சிவகாசி சாசன மங்கலம். இது பார்த்திங்கன்னா பாண்டிய மண்டலில் காணப்பட்ட அந்த வீரபாண்டியனை பற்றி சொல்கிறது. அடுத்து இளையான் புதூர் செப்பேடு பார்த்திங்கன்னா அரிகேசரி மாறவர்மனை பற்றி சொல்கிறது. இளையான் புதூர் செப்பேடு, செப்பேடுகள் பொதுவாகவே இந்த நிலம் கொடுத்தது வாங்கினது நன்கொடை அந்த மாதிரி சொல்கிறது அந்த செப்பேடு, காப்பர் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சின்னமனூர் செப்பேடு ரொம்ப முக்கியமானது. சின்னமனூர் செப்பேடு பராந்தக வீரநாராயணன், பராந்தக வீரநாராயணன் அப்படிங்கிற அரசரை பற்றி சொல்கிறது. அன்பில் செப்பேடு பார்த்திங்கன்னா இரண்டாம் பராந்தகனை பற்றி சொல்லுது. அன்பில் செப்பேடு பார்த்திங்கன்னா இரண்டாம் பராந்தகனை பற்றி சொல்லுது. இவர் தான் சுந்தர சோழன் என்று அழைக்கப்படுகிறார் அன்பில் செப்பேடு. ஆனைமங்கலம் செப்பேடு பார்த்திங்கன்னா இது பெரிய லைடன் செப்பேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செப்பேடு பார்த்திங்கன்னா தற்பொழுது நெதர்லாந்து நாட்டுடைய அருங்காட்சியகத்தில் காணப்படுது. இந்த ஆனைமங்கலம் பெரிய லைடன் செப்பேடு, ராஜராஜ சோழன் காலத்தைச் சேர்ந்தது. அடுத்து திருவலங்காடு கரந்தை செப்பேடு, இது பார்த்திங்கன்னா ராஜேந்திர சோழனை பற்றி சொல்லுது. திருவலங்காடு அல்லது கரந்தை செப்பேடு பார்த்திங்கன்னா ராஜேந்திர சோழனை பற்றி சொல்லுது. ராஜேந்திர சோழன் தான் பார்த்திங்கன்னா கடல் கடந்து பல நாடுகளை என்ன பண்ணார், கைப்பற்றினார். அதே மாதிரி கங்கை வரை சென்று கல்கத்தா நகரெல்லாம் என்ன பண்ணார், பிடிச்சார். ரொம்ப முக்கியமானவர். ஆனைமங்கலம் சிறிய லைடன் செப்பேடு, அதாவது முன்னாடி பெருசு பார்த்தோம், இப்போ சிறிசு. இது பார்த்திங்கன்னா குலோத்துங்க சோழனை பற்றி சொல்கிறது. இந்த ஆனைமங்கலம் சிறிய லைடன் செப்பேடு குலோத்துங்க சோழனை பற்றி சொல்லுது. இதுவும் பார்த்திங்கன்னா நெதர்லாந்து நாட்டிலாம் காணப்படுது. அடுத்து திருவெண்டனூர் ஈசலம் செப்பேடு பார்த்திங்கன்னா ராஜாதிராஜன் 1 ராஜராஜன் 2 அவங்கள பற்றி சொல்கிறது இந்த திருவெண்டனூர் ஈசலம் செப்பேடு. கடைசியில் பார்த்திங்கன்னா பல்லன் கோயில் செப்பேடு சிம்ம விஷ்ணு, பல்லவரசன் சிம்ம விஷ்ணுவை பற்றி சொல்கிறது அந்த பல்லன் கோயில் செப்பேடு. இதை படித்தாலே போதுமானது. கண்டிப்பாக நீங்கள் செப்பேடுகளை பொறுத்தவரை கண்டிப்பாக நீங்கள் மார்க் அட்டர் பண்ணலாம், சரிங்களா? இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நோட் போட்டு என்ன பண்ணுங்கள், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் வரும்போது ரிவிஷன் பண்ணிக்கலாம், சரிங்களா? ரிவிஷன் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.